எழுதியிருக்கேன். இதில் வந்து முதல் முறையாக தான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கனாக்கா அதுக்கப்புறம் சில என்ன மாற்றங்கள் செய்யலாமோ அதை வந்து நான் சரி பண்ணிக்கலாங்கிறதோட சரி. இது இப்போ புதுசாக இந்த சல்வாஜோடும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, சா திருவாசகம் அப்படிங்கிற ஒரு தனியார் கல்லூரிகள்லையும் அரசு கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சரராகவும் வேலை பார்த்தவர், அந்த அனுபவம் வந்து தொடர்ச்சியாக இருக்கும். வேலை செய்கிற இடங்களில் மாணவர்கள்கிட்ட கொஞ்சம் போக்க பேசுவார் வகுப்பறையில், அது மாதிரி வழக்கமான பேராசிரியர் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடியவர், இலக்கியங்கள் சார்ந்து படிக்கக்கூடியவர். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட கொஞ்சம் இந்த மற்ற இப்போ மார்க்சியம்னு சொன்னாக்கா மார்க்சியத்தை படித்து அது உள்வாங்காமே மற்றவங்க சொல்கிற விமர்சனங்களை நேரடியாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அப்படியே அவருடைய அந்த எதிர்வினைகளை வந்து பதிவு செய்வார். அது மாதிரியான ஒரு வந்து குணம் இருக்கும் அந்த அந்த சிக்கலோட இந்த தொகுப்பு வந்து இருக்கும். இப்போ சல்வாஜோடும் தமிழில் தொண்ணூறுகளிலிருந்து தலித் இலக்கியம் பரவலாக எழுதப்பட்டும் விவாதிக்கப்பட்டும் வந்து சற்றே ஒழுந்திருக்கும் இன்றைய சூழலில் தமிழ் தலித் இலக்கியத்தின் இரண்டாம் அலையின் தொடக்கமாக அமைவதைப் போல் வெளிவந்திருக்கிறது சா திருவாசகம் எழுதியிருக்கும் சல்வாஜோடும் சிறுகதை தொகுதி. தமிழ் ஸ்டுடியோவின் கருப்பு பதிப்பகம் இந்நூலினை வெளியிட்டிருக்கிறது. இந்நூலில் மொத்தம் 13 சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன. தன் வரலாற்று புதினங்களைப் போல் இக்கதைகள் தன் வரலாற்று சிறுகதைகளாக உருப்பெற்றிருக்கின்றன. பாமர மக்களின் மீதான சாதிய ஒடுக்குமுறைகளை கவிதை, நாவல், நாடகம் என பல்வேறு தளங்களில் தலித் படைப்பாளர்கள் பேசியுள்ளனர். ஆனால் ஒரு தலித் பேராசிரியரின் தனியார் கல்வி சூழல், கௌரவ விரிவுரையாளர் பணிச்சூழல் சார்ந்த பட்டறிவுகளை சமகால புரிதல்களுடன் இவ்வளவு நகைச்சுவை உணர்வுடன் கூடிய வலிமிகு படைப்புகளாக வேறு யாராவது எழுதியிருக்கின்றனரா என்று தெரியவில்லை. சா திருவாசகத்தின் சிறுகதைகள் பின்வரும் பிரச்சனைகளை குறித்து பேசுகின்றன. தலித் மாணவர்களை பற்றிய ஆசிரியர்களின் அணுகுமுறை, அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் அனுபவித்து வரும் இன்னல்கள், சுரண்டல்கள், புரட்சியாளர் பார்வையாளர் எதிர்ப்புரட்சி அரச பயங்கரவாதம் பற்றிய பார்வை, தனியார் கல்லூரிகளில் கடைபிடிக்கப்படும் தலித் பேராசிரியர்கள் மீதான பாரபட்சமான நடவடிக்கைகள், திரைத்துறை சார்ந்த அனுபவங்கள், சாலையோர மனிதர்களின் நடுத்தெரு வாழ்க்கை, இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை மறுக்கப்படும் பெண்கள், இதையெல்லாம் இவருடைய படைப்பில் மையமான கருத்துக்களாக இருக்குது. இனி கதைகளுக்குள் செல்லலாம். முதல் கதை அம்பேத்கர் நகரிலிருந்து வருபவன். இது கல்லூரி சார்ந்த கதை. அம்பேத்கர் நகரிலிருந்து வரும் ஒரு தலித் மாணவன், பெயர் வந்து பரசுராமன். அவனுடைய தலித் அல்லாத ஆசிரியருக்கும் எப்பொழுதும் ஆவதே இல்லை. ஈரோயிசம் காட்டும் அந்த மாணவனை இதுக்கு நான் கதையாக சொல்லிடுறேன். இதனால அந்த படித்தவங்க சிரமமாக இருக்கும். அம்பேத்கர் நகரிலிருந்து ஒரு பையன் வந்து வருவோம். கதை வேண்டாமா? சரி சரி. இல்லை மையமாக சொன்னால் வேண்டாமா? கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்க சரியா படிக்காத பையனுங்க, வாதி இருக்க அடங்காத பசங்களா இருப்பானுங்க அப்படின்றது பொதுவான ஒரு புத்தி இருக்கும். முதல் வகுப்பு முதல் பெஞ்சில் இருக்கிறவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க, நல்ல மாணவன்கள் அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு வந்து ஆசிரியர்களுக்கு இருக்கும். அதனாக்கா கடைசியாக வர பசங்க ஒழுக்கமில்லாத பசங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாக்கா அவங்க சில கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பகுதியிலேருந்து வரும்பொழுது சரியான புரிதல் இல்லாததுனால கொஞ்சம் அரட்டை அடிக்கிறது வாழ்த்தனம் பண்ணுறது ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்காத தன்மையெல்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒழுக்கமில்லாத பையன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பார். அவர் என்னக்கா பழி வாங்குறதுக்காக தேர்வு ஆள் எப்படியாச்சும் அவனை பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பார். ஆங்கில தேர்வு நடக்கும் பொழுது அப்படின்னாக்கா அவன் வந்து பிட்டெல்லாம் எதுவும் அடிக்க மாட்டான். பின்னாடி இருக்கிற ஒரு பையன் வந்து பிட்டடிப்பான். அவன் என்ன பண்ணுவானாக்கா இவனை பிடிச்சு நான் நினச்சிட்டு இருப்பார் அந்த ஆசிரியரை. இவனை வந்து பிடிக்க முடியாது, அவன் பிட்டடிக்க மாட்டான். அதனால் பின்னாடி இருக்கிற பையனை பிடிச்சிட்ட உடனே இவனுக்கு மேலே இருந்த கோபத்தை அதில் வந்து அவர் வந்து குறித்து ஈடுபடுத்திப்பார். எப்படி ஆசிரியருடைய அதிகாரத்தை வந்து காட்டிட்டோம் அப்படிங்கிற தன்மையில் இது வைப்பார். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணோம்னாக்கா பிட்டடிச்சு அவனை பிடிச்சிட்டதுனால அவமானப்பட்டதை நினச்சிக்கிட்டு பேராசிரியர் வந்து அவருடைய அறைக்கு போகும்போது பேருந்தில் போகும்போது வேறு ஆட்களை வச்சு அடிப்பார், அடிச்சிருவாங்க பையனை. அப்போ இந்த பையன் தான் வந்து அவருக்கு விலக்கி காப்பாற்றுவான் அந்த அடிக்கிற பசங்க கிட்டேருந்து. அவன் இவர் என்னன்னாக்கா கூடவே அந்த முதல் வகுப்பில் இருக்கிற ஒரு பையனை கூடவே அவர் கூட பஸ்ஸில் பேசிட்டு வருவான். ஆனால் அவனை பார்த்தாக்கா திடீர்னு அவன் ஆளே இருக்க மாட்டான், இங்கேயே வந்து ஓடி போயிட்டு இருக்கும்.
அது என்னன்னாக்கா, இப்போ பொதுவாக இப்போ தலித் பசங்க அப்படின்னு சொன்னாக்க, தலித் மாணவர்கள் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப அராத்தா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா. ஆனால் அப்படி இல்லை, அப்படி இருந்தாலும் அவங்க என்னன்னாக்கா கடை ஆசிரியர் மேலே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அன்பு இருக்கும். இந்த வகுப்பறையில் நடக்கிற அராஜகமெல்லாம் இருக்கு இல்லையா, அது வேற இது வேற அப்படிங்கிற செய்தியை வந்து அதில் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி சில செயல்கள் குறுப்புத்தனங்களை வச்சுட்டு ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க இல்லையா, அது வந்து தவறானது அப்படிங்கிறது அந்த கதையில் வந்து அவர் சொல்லியிருக்கு தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்த இதுதான் அதில் அதே மாதிரி இப்போ என்னன்னா இப்போ கதைகளை சொல்லனாக்கா அது வேலை நேரம் சரி. இந்த கதையில் வந்து இப்போ ஒரு மூணு கதைகள் வந்து முக்கியமான கதைகளாக வந்து இருக்குது. அது என்னக்கா இப்போ இந்த சல்வாஜோடு அப்படிங்கிற ஒரு கதை, இப்போ முதல்ல இந்த அம்பேத்கர் நகரிலிருந்து வருவோம் அந்த கதை, ஆசிரியர்கள் மாணவர்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அது ஆசிரியருடைய அதிகாரத்தை மாணவர்கள் வந்து எப்படி திரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அதில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சல்வாஜோடு அந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக இருக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேராசிரியர்களாக இல்லை, இந்த தலித் பேராசிரியர்கள் கல்லூரிகளில் இருக்கும் பொழுது எப்படி இவர் வந்து நல்லா நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி அதில். ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு கதை, இந்த கதை ஒன்று. அப்புறம் ரெண்டாவது ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒரு கதை. இது என்னென்னாக்கா கல்லூரி தனியார் கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு தலித் பேராசிரியர், அவரை வகுப்பறைகளில் பாடங்களில் தான் நடத்துவார். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் முற்போக்கான ஒரு செய்தி எதுனா ஒன்று இருந்ததுனாக்கா, அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து கூடுதலாக வெளியில் இருக்கிற அரசியல்லாம் அவர் வந்து அதை பேசுவார். அவங்க மற்ற உயர் சாதி சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த செய்திகளை வச்சுட்டு வகுப்பறையில் அவர் பாடம் சார்ந்த செய்திகளை பேசுகிறார் இல்லையா. ஆனால் அவர் அது மட்டும் பேசாமல் வெளியில் இருக்கிற அரசியலையும் சேர்த்து பேசுவார். நம்மளுக்கு இப்போ வைரமுத்தது வந்து ஒரு கவிதை இருக்குது, ஏகாதிபத்திய எரிமலையை ஒரு தீக்குச்சி எரித்தது எப்படி அப்படின்னு ஒரு கவிதை வந்து வரும். அப்போ அந்த கவிதை என்னக்கா ஏகாதிபத்தியம்னா என்னன்னு சொல்லிட்டு, இப்போ மற்ற பேராசிரியர்கள்னா ஏகாதிபத்தியம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுவாக்கா ஏகாதிபத்தியம்னா என்னன்னு அதை வந்து கிளாஸில் வந்து வகுப்படுத்துவார். இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியும் தேர்தல் பத்திரிக்கை ஒரு கவிதை இருக்குன்னு சொன்னாக்கா அதில் தேர்தலாம் வெறுமனை தேர்தல்னு சொல்லிட்டு போகாமல் அதை பற்றியான செய்திகளை இவர் வந்து வகுப்படுத்துவார். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் காரணம் காட்டி அங்கே இருக்கிற உயர்சாதி சேர்ந்த பேராசிரியர்கள் வகுப்பில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அவர் மேலே வந்து ஒரு குற்றம் சார்ப்பாங்க. அவர் வந்து கெஞ்சி வரணும், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை, இருக்கிறது தான் நடத்துகிறேன், பாடம் தவிர வேறு எதுவும் நடத்துறதில்லை அப்படின்லாம் வந்து அவர் இது பண்ணி பார்ப்பார். ஆனால் அவங்க இது மாட்டாங்க, நீங்கள் இது மட்டும் இல்லை, அவர் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் தலித்தியம் பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அதை வந்து ஒரு செய்தியாக வந்து கொண்டுட்டு வருவாங்க. இவர் இப்போ இது இவர் சரி அவர் வெளியில் தானே எழுதுகிறாரு, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவனை வந்து ஒரு சார் கேட்டாங்களா, இல்லை இங்கே படிக்கிற பசங்களாம் அதுக்கு லைக் எல்லாம் போடுறாங்க அதனால் அவங்களுடைய சிந்தனை எல்லாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் வெளியில் பண்ணுற ஒரு சில செய்திகள் எல்லாம் கூட அவர் மேலே திணிச்சு என்ன பண்ணா கடைசி ஒரு கட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற பேரில் எல்லாருமா சேர்ந்து அவரை வந்து வேலையை விட்டு அமைச்சிடுறாங்க. அந்த கதை தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது. அதில் என்னென்னாக்கா தனியார் கல்லூரிகளில் வேலை பார்க்குறதுனால அந்த கல்லூரிகளில் ஆசிரியர்கள் வந்து எப்படி நடத்துகிறாங்க, அவங்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப சில இடங்கள் வந்து நல்லா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் நான் படிக்கிறேன். அந்த கதையை முதல்ல அப்படி தான் தொடங்க, இந்த கல்லூரிக்காக இதுவரையில் நீ என்ன செய்திருக்கிறாய் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வெளியிட்டு அனுப்பிச்சு முடிவு பண்ணுறாங்க, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு மாதிரி போட்டு கேட்கும்போது முதல்ல என் குறையில் இது தான் கேட்குறேன், இந்த கல்லூரிக்கு இதுவரைக்கும் நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் அந்த ஆசிரியருடைய நடையில் அது போகும். ஒரு பேராசிரியனாக வேலை செய்பவன் நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கு அப்பால் அந்த கல்லூரிக்கு வேறு என்ன செய்ய வேண்டும், சுண்ணாம்பு அடிக்க வேண்டுமா, சொக்காயை கயற்றி தரையை துடைக்க வேண்டுமா, ஒரு கட்டளையாக சொன்னால் அதையும் செய்யக்கூடியவர்கள் தான் நாங்கள். நாங்கள் என்றால் தனியார் கல்லூரி நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள், ஆனால் சொல்லாமல் எப்படி செய்வது. இது சொல்லியிருக்கிறார் இல்லையா, சொன்னீங்கன்னாக்கா சொக்கா கட்டி தரையை தொடங்கினா கூட தொடங்குற நிலைமை தான் நாங்கள் இருக்கிறாருங்க இல்லையா. இது கொஞ்சம் மிகப்படுத்த செய்தியாக இருந்தாலும் ஆனால் என்னென்னக்கா அவர் தான் ஏதாச்சும் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா மறுப்பே சொல்லாமல் செய்யக்கூடிய நிலைமை தான் பேராசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அது. எஸ்ஆர்எம்ல ஒரு ஆண்டு இருந்தார் தொடர் அப்படிங்களா, எஸ்ஆர்எம்ல ஒரு ஆண்டு இருந்தார். அதை பற்றிய நான் ஒரு கதை இதில் வருது, மாதிரி பார்த்துருக்கு. ஜெயின் காலேஜில் வேலை பார்த்தார், இந்த கதை வந்து ஜெயின் காலேஜ் சம்மந்தப்பட்ட கதை தான் இது. அப்புறம் திருத்தணி கல்லூரியில் வேலை பார்த்தார், அந்த இதுவும் இருக்குது. இதில் என்னன்னா அதுதான் ஒரு பேராசிரியராக இந்த தனியார் கல்லூரிலையும் கெஸ்ட் லிஸ்டாக இருக்குல்ல, அந்த செய்திகள் வந்து நிறைய பண்ணி பதிவு பண்ணியிருப்பார். அதுதான் சொன்னால் இப்போ தலித்தில ரெண்டாவது ஒரு அலையன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னாக்கா அதுதான். இது வரைக்கும் என்னன்னாக்கா பொதுவாக இந்த சாதி ஒடுக்குமுறை கிராமங்களில் பாமர மக்கள் மீது இருக்க முடியல அதுதான் இருக்கும். ஆனால் கல்வி புலங்களில் குறிப்பாக பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியர்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த தொகுப்பில் நிறைய வந்து பதிவு பண்ணியிருப்பார். அது அதனால முக்கியமான தன்மையாக நல்லாயிருக்கும். அதில் அதுதான் இதில் இப்போது வேலையை விட்டு அனுப்பும் பொழுது அவர் நினச்சி பார்ப்பார், அது புத்தகமாக அது இது படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் இப்போ வேலைக்கு போயிடுச்சு, வேலை போயிட்டதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைக்கு மருத்துவமனைக்கு போகணுன்னா கூட யார்கிட்டையாவது போயிட்டு நான் கண் கலங்க போயிட்டு பணம் கேட்கணும், எப்பவுமே பணம் திண்டாட்டமாக இருக்கும்,
முதல் நாள் குழந்தைக்கு முதல் நாள் பிறந்தநாள் வருது, அந்த அந்த கனவுகளை வந்து நான் தள்ளி போடணும் அப்படின்ற மாதிரி இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் என்னென்ன சிரமங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து அழகாக ரொம்ப நல்லா வந்து பதிவு பண்ணியிருப்பார். அப்புறம் அது சொல்லுவார், இப்படியெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ இப்படி சிரமங்கள்லாம் நான் தவிர்த்திருந்திருக்கலாம், அது தவிர்த்து இருந்திருக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு அந்த பேராசிரியர் அவருடைய புலம்பலாக அதில் வந்து பதிவு பண்ணுவார். இப்படியெல்லாம் நடக்காமல் பார்த்து கொண்டிருக்கலாம் தான், நிரந்தரமாக வரும் எனக்கு அந்த என்குயரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் சில பேர் தேவையில்லாத இந்த பிரச்சனைலாம் வெளியில் நடக்கிறத எழுதுறதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் சொல்லும் பொழுது இவர் என்னக்கா அமைதியாக இல்லாமல் கேள்வி கேட்கறதுக்கு எதிர்கேள்வி கேட்பார். அப்போ நினைக்க எதிர்கேள்வி கேட்கும் பொழுது ஏற்கனவே இது மாதிரி தனியார் கல்வி நிறுவனத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எதிர்கேள்வி கேட்டாலே அவன் வந்து கட்டுப்படாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த செய்தி தான் இங்கே வந்து பதிவு பண்ணுறாரு. நிரந்தரமாக வருமானம் பொழிக்கின்ற ஒரு வேலையில் உட்கார்ந்து கொண்டு பொருளாதார சிக்கல் ஏதுமில்லாத நிலை வாய்க்க பெற்றிருக்கும் பொழுதுதான் இப்படி சுயமரியாதையாக இருந்திருக்க வேண்டும். இம்மாதிரியான பணி பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் புரட்சி பேசி கொண்டிருக்க கூடாது தான், கொஞ்சம் நீக்குப்போக்குடன் நடந்து கொண்டிருக்கலாம் தான், ஆனால் அதற்கு மிகப்பெரிய சாதுரியம் வாய்க்க பெற்றிருக்க வேண்டும். சுயமரியாதை இழந்து அடிவருடியாக இருக்க வேண்டும். ஒரு வேலையை ஒரு வேசையை போன்ற இழிப்பை கற்றிருக்க வேண்டும். அப்படியானவர்கள் மட்டுமே இங்கு யாதொரு தண்டனைக்கும் ஆளாகாமல் ஜீவித்திருக்க முடியும். ஆமாம், என்னது கல்லூரி அந்த தனியார் கல்லூரியில் இருக்கிற சூழல் தான், பொறுப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம எந்தளவுக்கு பணிஞ்சு அது தேவையில்லாமல் அவங்கள குழைக்க முடிய போகிறோமோ அந்தளவுக்கு தான் அவங்க பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த செய்தி இதில். பின்னக்கா அந்த கதைகள் எனக்கு இப்போ வெளியில் வெளிநாட்டு இப்போ ரஷ்யாவிலலாம் சில கதைகள் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளில் கதைகளாகவும் இலக்கியங்களாகவும் படைக்கப்பட்ட பொழுது அதை படிச்சுட்டு சில நடவடிக்கைகள் எடுத்ததாக வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே கூட எனக்கு அப்போது விழிப்பாக இதே வந்தேன், அவர் வந்து நகராட்சியில் ஒரு பகுதியில் சுத்தம் செய்யவே மாட்டாங்க, அங்கே பொது வழி கழிப்பிடமும் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படின்னாக்கா நகராட்சி சொல்லி சொல்லி அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் இரவில் நகராட்சி அலுவலகத்தில் வாசலில் போயிட்டு இந்த மலத்தெல்லாம் கொட்டிட்டு வந்துடுவாங்க. அப்போ காலையில் அவங்க வந்து பார்க்கும்போது அது பெரிய இஷ்யூ ஆகும். அப்புறம் அவனாக்கா இப்போ இந்த பகுதிகளில் வந்து அந்த தூய்மை பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த கதை இங்கே வந்து நடந்ததா அந்த கதையில் வந்து அது மாதிரி பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். அது மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தனியார் கல்லூரிகளே இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற செய்தி ஒரு காலில் யாருக்குன்னா போச்சுனாக்கா அதனால் எதனால் விளைவுகள் ஏற்படுமானா ஒரு விளைவுகளும் ஏற்படாது தான். ஏன்னா நடக்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருக்குது. ஏன்னா அரசு தனியார் கல்லூரிகள் இருக்கிறத எல்லாமே அரசு நிறுவனங்களில் இருந்துட்டு அங்கே வந்து முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க தான் இங்கே முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்கும், அவங்க எப்படி சொகுசாக வாழ்ந்துட்டு வந்தாங்க, எந்த சுதந்திரமாக இருந்தாங்க, இங்கே இருக்கிறவங்கள எப்படி இருக்கிறாங்கன்றது பெரிய பல்கலைக்கழகங்களில் இருந்த ஆட்கள் தான் தனியார் கல்லூரிகளில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள வெளியில் போனால் கூட பொது ஆட்களுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுமோ ஒழிய அரசாங்கம் இதுக்கு வந்து எதனா தீர்வு செய்யுமானுக்கா எதுவும் செய்யாதுன்றது தான் நான் நம்புகிறேன். நான் அதை இதை இந்த இது ஒன்று. அப்புறம் ரெண்டு முக்கியமான கதை அது கடைசியாக இந்த சல்வஜோட கதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. இப்போ என்னென்னக்கா இவருடைய அனுபவங்களில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலித் பேராசிரியராக நிறைய பாதிக்கப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் என் கூட வேலை பார்க்கும் பொழுது கூட இருந்த குற்றச்சாட்டு என்னன்னாக்கா இவர் சில விஷயம் தலித்தியம் வந்து வெளிப்படையாக பேசுவார். அது வந்து மற்ற ஆட்களுக்கு வந்து பிடிக்காது, அது வெளிப்படையாக பிடிக்கலங்கிறது காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வருஷத்துலேயே அவர் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. வேலை விட்டு எடுக்கும் போது சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அவர் பேண்ட்டு வந்து ரொம்ப கீழே இழுப்பு கீழே போடுறாரு, ஜட்டியெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் வெளியில் அப்புறம் இது வந்து புரளியை பரப்புறது சரியா இது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது நான் ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது லயல கல்லூரி பேராசிரியர்கிட்ட சொல்லும் பொழுது பேண்ட்டு கீழே வந்து மேலே தூக்கி வருது அதுக்கு அதுக்கு வேலை விட்டு தூக்குறானுங்க அப்படின்னு ரொம்ப விளையாட்டாக வந்து சொன்னார். எனக்கு வேலை விட்டு எடுக்கணும்னு சொன்னாக்க எந்த மாதிரி முக்கியமான காரணமும் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். இவருடைய அனுபவங்களை சார்ந்த கதைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும், நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஏதோ இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம். ஆனால் இதே இவர் என்ன பண்ணுறதுனாக்கா இவர் திரைத்துறையிலேயே மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ திரைத்துறையை சார்ந்த கதைகள் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட்டுகளில் நிறைய வந்து நிறைய கிண்டல் அடிக்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன்னாக்க கம்யூனிஸ்ட் இவர் வந்து படிக்காமையே இப்போ ஜெயமோகனுடைய பாதிப்பு வந்து இவர்கிட்ட இருக்கும். ஒரு கதையில் என்ன பண்ணுறோம்னாக்கா தமிழ் ஆய்வுகளை வந்து ரொம்ப கிண்டல் அடிப்பார். மரபு சார்ந்து இப்போ சங்கிலிக்கமெல்லாம் இருக்கு இல்லையா, சங்கிலிக்கம் சார்ந்த ஆய்வுகளை ரொம்ப கிண்டல் அடிப்பார். ஒரு புளிய சங்கிலிக்கத்தில் எத்தனை புளிய மரம் இருந்தது என்று அந்த பேராசிரியர் முனைவர் பட்டம் பெற்றிருந்தார் அப்படின்ற மாதிரி சங்கிலிக்க சார்ந்த ஆய்வுகளை ரொம்ப கிண்டல் அடிக்கிறது. அது என்னன்னாக்கா ஜெயமோகன் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இந்த இது மாதிரி
முழுக்க ஆய்வுகளை வச்சு கிண்டல் அடிக்கிறது. அதனால அந்த இவருக்கே பொதுவாக இப்போ நல்ல ஆய்வுகள் எவ்வளோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இது மாதிரியான விஷயங்களை கிண்டல் அடித்து எடுத்துக்கிறது. அதே மாதிரி இப்போ கலை இலக்கியம் சினிமா துறையில் இருக்கிற ஒருத்தர் நல்ல இந்த அஞ்சு சாங்கு அஞ்சு பைட்டு இல்லாமல் ஒரு நல்ல கலை கலை அம்சம் சார்ந்த சமூக சீர்திருத்த சமூக அக்கறையுள்ள ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர், அவருக்கு வாய்ப்பு வந்த உடனே என்ன பண்ணுவார்னாக்கா, வழக்கமாக அதே அஞ்சு பாட்டு அஞ்சு சண்டை இருக்கிற இது வச்சுட்டான் படம் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ அதில் வந்துட்டுனாக்கா அதில் வந்து ஒரு கிண்டல் அடிப்பார். இது இப்படி கடைசி வரைக்கும் எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க, சமூக சார்ந்து எடுக்கணும்னு பேசுகிறாங்க, ஆனால் கடைசியில் வாய்ப்பு கிடைக்கும்போது இப்படி மாறிட்டு போயிடறாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த பேசுகிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமூக அக்கறையுள்ள ஒரு ஆளை காட்டிட்டு அவங்க எப்படி மாறிடுறாங்க அப்படின்ற ஒரு தோணி வந்து வரும். இன்னொன்று வனகாமூர்த்திகள்ங்கிற ஒரு கதை, அந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தீவிர முற்போக்குவாதியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் யாருக்கும் அரை ஏறக்குறைய அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜெயகாந்தன் கதாபாத்திரம் ஜெயகாந்தனை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். யாருக்குமே எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், நேர்மையாக இருப்பார். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் ஒரு பையன் ஆய்வுக்காக வருவான் இலங்கையை பற்றி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு குளமேந்தவங்களை பற்றி. அப்போ அந்த கதை செய்திகளெல்லாம் அவன் ஆய்வுக்குன்னு வந்துட்டு செய்தியெல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு அவன் போயிட்டு அதை பச்சை ரத்தம் அப்படின்னு ஒரு படமாக எடுத்துருவான். இது அந்த செய்தியை தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுவாருன்னாக்கா அவனை கண்டமேடிக்கு திட்டுவார், அவன் திருட்டு பையன் நேர்மை இல்லாதவன் அப்படின்னு இப்படின்னு திட்டுவார். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அவன் அந்த பச்சை ரத்தம் படம் எடுத்தவன் கொஞ்சம் நாட்களில் இன்னும் ஒரு நாலஞ்சு படம் எடுத்து ஒரு பெரிய ஆளாக ஆகிறான், ஆளுமை ஆகிறான். இப்போ அவங்ககிட்ட இவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவங்க எடுக்கிற புது படத்துக்கு இவரே இந்த வனகாமூர்த்தியை அவரே போயிட்டு வசனம் எழுதுவார். வசனம் எதுட்டு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுப்பார். அவன் அந்த தம்பி வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப சமூக அக்கறை உள்ளவன் அப்படின்னு வந்து பேட்டி கொடுப்பாரு. அது மாதிரி வந்து அந்த கதையை வந்து முடிப்பார். அப்போ இது என்னன்னாக்கா சொல்லும் முதல் வரையிலே வரும் இவர் பற்றினா அந்த வனகாமூர்த்திங்கிற பற்றி அந்த பேர் கூட ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி தான். வனகாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு கிண்டலுக்குரிய பேர் தான், எதுக்கும் அவன் கம்பீரமாக இருக்கிற மாதிரி. ஆனால் இப்படி சொல்லிக்கிறாங்க, அவர் தீவிர முற்போக்குவதையாக காட்டுறா. ஆனால் கடைசி என்னன்னாக்கா ஒரு சினிமா சார்ந்த ஆட்கள்னாக்கா இவங்க அவங்களுடைய எல்லா கம்பீரமும் சினிமா ஆட்களுக்கு முன்னாடி கவிழ்ந்து போடுது அப்படிங்கிறது தான் அந்த கதையில் வந்து அவர் சொல்ல வருவார். அதே மாதிரி இன்னொரு கதையில இருக்குது, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிசம் சார்ந்த விஷயங்களில் நேரடியாகவே இளம் வயதில் கம்யூனிஸ்ட் இன்னொரு கதையில் இருக்கார். இளம் வயதில் அவர் ஒரு புரட்சிகரமான தன்மையோடு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த சிந்தனையெல்லாம் அவன் புரட்சியில் இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, வந்துட்டு நேராக சினிமாவுக்கு வந்துடுவாங்க. பெரிய மக்களுக்கு அமைப்புகள் பேரளவு போடுவார். இந்த அம்மா அந்த குழுவில் இருந்தேன் இந்த குழுவில் இருந்தேன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நேராக அங்கேருந்து சினிமாவுக்கு தான் வந்துடுறாங்க. களத்தில் சாதிக்க முடியாது, சினிமாவில் சாதிச்சலான்ற நம்பிக்கை இருக்குது போல இருக்கு அப்படின்னுலாம் வந்து சொல்லுவார். இது இப்படி வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னாக்கா சினிமாவில் வந்து நிறைய சினிமாவில் இருக்கிற பேரும் புகழும் தான் அதுக்கு காரணம். அதனால் அது தோடி அதுக்காக வந்து இவங்க வந்துடுறாங்க. அப்புறம் கலைப்படம் எடுக்கணும், மக்களுக்கான படம் எடுக்கணும்னு சொன்னாக்கா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது நம்ம அது கேள்வி கேட்டோம்னாக்கா அப்போ அந்த படம்லாம் மக்களுக்கான படம் எடுத்தாலும் கலைப்படம் எடுத்தாலும் அதில் வர பணம் யாருக்குனாலும் கேட்டுடக்கூடாது இப்படின்னு எல்லாம் நிறைய வந்து விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பார். அது என்ன என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா இப்போ சினிமா துறையில் இருக்கிற இவர் பேராசிரியராக இருந்தார், அங்கே இந்த மாதிரியான தொடர்ச்சியான சிக்கல்கள் வருது. இப்போ சினிமா துறையில் அவர் மூச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு இதுவிலையும் சினிமாவில் சினிமாட்டில் நிறைய கிண்டல் அடிப்பார். சினிமா இலக்கியத்துக்கும் சினிமாவுக்கும் தொடர்பு வரணும். புத்தக கண்காட்சி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறை ஆட்களை கூப்பிட்டு வச்சு தான் நூலெல்லாம் வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து வேதவாக்கு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. சாதாரண பேர் அடையாளம் ஊர் பேர் தெரியாமல் அடையாளம் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து ஆளுமை ஆகிடுவார். அவர் அவர் என்ன சொன்னாலும் அதுதான் வேதவாக்கு ஆகிடும் அப்படின்னு மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ புத்தக விழாக்களுக்கு சினிமா சார்ந்த ஆட்களை கூப்பிட்றத பயிரம கிண்டல் அடிக்கிறாரு அந்த கதையில். அது படிக்கும்போது நல்லதான் இருக்குது. ஆனால் இவர் இந்த புத்தகத்தை வெளியிடும் போது முதல்ல பாரஞ்சித்து கிட்ட கேட்டார், அவர் வேலையாக இருக்குதுன்னு வர முடியும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வெற்றி மாறன் கேட்டார், அவரும் வர முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போ கடைசியாக வந்து பாலாஜி சக்திகளை கூப்பிட்டு தான் அந்த புத்தகம் வந்து வெளியிட்டாரு. சரிங்களா, இது மாதிரியான முரண்பாடுகள் இருக்கு. புத்தகமும் படிச்சுட்டு போகும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இப்படி மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற சிக்கல் வந்து இருக்கும். அந்த விஷயந்தான். ஆனால் இதில் என்னென்னாக்கா இது மாதிரி எல்லா கதைகளும் நிறைய கதைகளில் இந்த முற்போக்கு பேசுகிறவங்க இது பெருமளவுக்கு கம்யூனிஸ்ட்கள் தான், அந்த கம்யூனிஸ்ட் சொன்னார் அந்த முற்போக்கு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த நக்கல் அடிக்கிறது நிறைய இருக்கும். இந்த தன்மை அவர்கிட்ட எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது சாரி நிவேதி தான், அவர் படிச்சு அவருக்கு பிடிச்ச எழுத்தாளராக இருக்கிறது. சாரி நிவேதி தான், ஜெயமோகன் இவங்களெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அவங்களுடைய ஸ்டைல் வந்து அப்படியே எடுத்துக்கிறாரு. நேரடியாக கம்யூனிஸ்ட்டுகளை கிண்டல் அடிச்சக்க அது வந்து நவீன இலக்கியம் ஆகிடும் அப்படிங்கிறது அவர் வந்து நினச்சிக்கிறாரு. அதனுடைய விளைவுகள் தான் இதில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கதை இது எல்லாத்தையும் இந்த கிண்டல் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறது நினைக்கிறதுனா சல்வா ஜெடுங்கிற கதை தான். அதில் மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஒரு கிண்டல் நக்கலோ வராது. அது ஒரு ரெண்டு வரி வரும், அது பெருசாக ஒன்றும் இல்லை.
அது என்னன்னாக்கா மாணவர் ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வேற ஒரு கல்லூரியில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுவாங்க, ராவணன் என்கிற மாணவனும் உங்களுக்காக தெரியுமா, இதுக்கு முன்னாடி யாராவது பல்கலைக்கழகத்துலேருந்து படிச்சு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து விசாரணையை வந்து தொடங்குவாங்க. இந்த விசாரணை போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஆள் கதை சொல்லிக்கு அவருக்கு அவரு தான் அந்த ராவணனை கூட பழகியிருக்கிறாரு, ஆனால் இவர் வந்து அது காட்டிக்க மாட்டார். எம்ஏ படிக்கும்பொழுது அந்த ராவணன் அறிமுகமாவான், இந்த கதை சொல்லி வந்து எம்ஏ படிப்பார் தமிழிலும், அவன் வந்து பொருளாதாரம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. எம்ஏ முடிச்சுட்டு முடிக்கிறதுக்குள்ளவே ராவணன் வந்து அமைப்புக்குள்ளே போயிடுவான். அமைப்புக்குள்ளே போயிட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு அப்புறம் ஆந்திராவுக்கு போயிட்டு, ஆந்திராவில் வந்து சத்தீஸ்கர் அங்கே போயிட்டு கடைசியாக அந்த அளவுக்கு அவர் வந்து போயிடுறாரு. ஆனால் இந்த கூட இருந்தவர் அந்த ராவணன் நடத்துகிற போராட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து பார்த்து அதன் மூலமாக இவருக்கு வந்து சில சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்கு வந்து வருது. இப்போ ராவணன் எப்படி உருவாகணும் அப்படின்னு இவர் சொல்லுவார். சொல்லும்போது இப்போ என்ன மாதிரி சராசரி நாட்களுக்கெல்லாம் எல்லா சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு நாங்கள் இயல்பாக இருக்கிறோம், ஆனால் ராவணன் போன்ற நாட்கள் எப்படி உருவாகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியமாக சொல்லுவார். அப்போனாக்கா அந்த செய்தி கூட என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பேராசிரியர் வந்து ஒருத்தர் இருந்தார், அந்த பேராசிரியர் தான் அவருக்கு இந்த அரசியலெல்லாம் சொல்லி இது மாதிரி நடத்தினார். அந்த பேராசிரியருடைய வகுப்பில் அவர்கிட்ட நீ ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்தால் போதும், அதுக்கடுத்து நேரம் ஏதாச்சும் அமைப்பில் சேரணும், ஆயுதம் தூக்கி போராடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், அந்தளவுக்கு அந்த பேராசிரியர் இருப்பார் அப்படின்னு ஒரு பேராசிரியர் பற்றின செய்தியெல்லாம் வந்து வரும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேராசிரியர் நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ராவணன் கிட்ட இந்த கதை சொல்லி அவர் வந்து கேட்பார். கேட்கும்போது அவர் என்னக்கா இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் இப்படி ஒரு கட்டத்தில் என்ன வரணும்னு தெரியாமல் போயிடுது, ஆனால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னா அந்த ராவணன் வந்து சொல்லுவான். அப்போ இவனும் சரி என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு இவனும் நினச்சிக்கிட்டு அந்த சாப்டர் வந்து அதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பேராசிரியர் வந்து எங்கே வரமாட்டார். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ராவணன் பார்த்தீங்கன்னா கடைசியாக சத்தீஸ்கர் போயிருப்பான். அங்கே சத்தீஸ்கர் அரசு இந்த ஜல்வாஜுடன் அந்த படையை உருவாக்கி மாவோயிஸ்ட்டுகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அவங்க இந்த கொலைகள் நடக்கிறது, அந்த பொதுமக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் சுட்டுக் கொள்வது, அந்த செய்தியெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அமைப்பு ரீதியாக இப்போ வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம், அதனால் நம்ம தலைமறைவாக இருந்து மாணவர்கள் ஆசிரியர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட இந்த அரசியலை வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் போயிட்டு அவர் அவங்க திரும்பி வருவார். இங்கே இந்த விசாரணை நடக்கும், விசாரணை நடக்கும்போது இவர் வந்து பழையசெல்லாம் நினச்சி பார்க்குற மாதிரி இந்த இது இந்த செய்திகள்லாம் போயிட்டே இருக்கும். மறுபடியும் விசாரணை வந்து தொடங்குற மாதிரி அந்த கதை வந்து வரும். ஏன் இப்போ அவனை பற்றி நாங்கள் கேட்குறேன்னு சொன்னாக்கா, இப்போ அவர் வந்து ஒரு தீவிரவாதி ஆகிட்டார், அதனால் அவருடைய யாராவது நீங்கள் அவர்கிட்ட தொடர்பு இருந்ததுனாக்கா உங்களுக்கும் அது பாதிக்கும். அது மாதிரி அவர் இல்லாமல் அது மாதிரி ஆட்கள் யாராவது வந்து உங்ககிட்ட எதனா அரசியல் பேசினா கூட நீங்கள் வந்து அவங்கள கூட சேராதீங்க, இல்லைனாக்கா எங்களுக்கு வந்து தகவலை தெரிவிங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரை வந்து சொல்லிட்டு போயிடுவோம். இப்போ இது வந்து வந்து மறுபடியும் அந்த விசாரணை முடியும், மறுபடியும் இவர் வந்து அவராக கூட இருக்கிற நட்பு வந்து நினச்சி பார்ப்பாரு. என்னன்னாக்கா இப்போ படித்து முடிச்சுட்டாங்க போயிட்டாங்க, படிக்கும்பொழுது அவர் அமைப்பு போயிடறாரு. இவர் என்ன பண்ணுறாருனாக்க படித்து முடிச்சுட்டு சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல கெஸ்ட் லெக்சராக இருப்பார், 4000 ரூபாய் சம்பளத்துக்கு அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார். அங்கே என்னென்னாக்கா ரொம்ப அந்த கதாபாத்திரம் ராவணனை பற்றி சொல்லும்பொழுது தான் ரொம்ப ஒரு சாதாரண ஆளாக இருப்பார், சகப்பாக இருப்பார், உருவமெல்லாம் ரொம்ப பெரிய கம்பீரமான உருவமெல்லாம் நார்மலாக இருப்பார். ஆனால் அவர் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பற்றியான தோற்றமெல்லாம் இருக்கும். அந்த சில ஆண்டுகள் கழித்து அவர் வரும்போது இவர் பேராசிரியர் ஆகியிருப்பார், அவர் அமைப்பில் போயிட்டு தற்காலிகமாக திரும்பி வரும்பொழுது அவங்க தான் மாணவர்கள் ஆசிரியர்கள் முற்பக்கம் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட அந்த அமைப்பு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு திரும்பி அவர் வரும்பொழுது இவர் வேலை செய்கிற கல்லூரிக்கு அவர் வந்து சந்திப்பார். சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தோற்றமெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், மாறிக்கினாலும் அந்தளவுக்கு ரொம்ப விளைச்சி போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். முழுக்க அந்த களத்திலே இருக்கிறதுனால தோற்றமெல்லாம் மாறி இருக்கு. அந்த செய்தியெல்லாம் அவங்க பேசுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது என்னென்னக்கா இரவு வந்து அவர் ரூம்லேயே வந்து தங்கியிருப்பார் தங்கியிருப்பார் பணம் கேட்பார். பணம் கேட்கும் போது கூட அது கொஞ்சம் இல்லைன்றாரு. எண்ணு கேட்பார், அவர் மொபைல் நம்பர் கொடுங்க பேசலாம், என்ன தேவைப்பட்ட பேசுகிறேன்னு சொல்லும்பொழுது இல்லை நான் இப்போ வச்சுட்டு என்னுடைய மொபைல் கூட என்னுடைய எண்ணு இல்லை இது வேறு ஒருத்தரது அப்படின்னு பொய் சொல்லுவார். அந்த பொய் சொல்லும் போது அவர் அப்போ அது சொல்லிட்டு இன்னொன்று கேட்பார், சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா நான் இந்த பக்கம் வரும்பொழுது மறுபடியும் உங்களை எப்போ சந்திக்கலாமா உங்களுடைய அறைக்கு வரட்டமா அப்படின்னு கேட்பார். அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா உடனே இவர் என்ன பண்ணுவார், இல்லை வீட்டுக்காரர் வந்து யாரையும் வெளியாளர்கள் தங்குறத அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்னென்னாக்கா அந்த பயத்தினால தான் அவர் வந்தாக்கா இவருக்கு ஆபத்தாகும் அப்படிங்கிற பயத்தினால தான் இவர் எல்லாத்தையுமே மறுக்கிறாரு. இன்னொன்று அவர் அங்கே பேசிட்டு அறையில் பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் பாத்ரூம் போகும்பொழுது இவர் என்ன பண்ணுறனா ஒரு பையை திறந்து பார்க்குறாரு. எல்லாம் திறந்து பார்க்குற நல்ல பழக்கம்னு அதில் பார்க்கும்பொழுது உள்ள துப்பாக்கியிருக்கு. இப்போ அதனால் என்னென்னா இவருக்கு பயந்து போயிட்டு அவரோட எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எண்ணெய் கேட்கும் போதும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. துப்பாக்கின்னு போல அதில் துப்பாக்கிங்கிறது சொல்லாமல் அப்படி சொல்லியிருப்பார். அதில் அந்த இதில் அந்த எண்ணு கொடுக்க மாட்டார், மறுபடியும் தங்க வரத்தையும் அனுமதிக்க மாட்டார். அப்போது அவர் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு விட்டுடுவார். அப்படி
அந்த இதுதான் நல்லா இருக்கும். அந்த சிரிப்பு தான் அதுல என்னன்னாக்கா, இவர் எடுத்து பல இடங்கள்ல கிண்டல் அடிப்பார் இல்லையா, அது எல்லா கிண்டலையும் அந்த ஒரு சிரிப்பு வந்து காலி பண்ணிடும் அவரை. இவர் வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் சும்மா பேசுவாங்க, இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு பல இடத்துல கிண்டல் அடிச்சு வருவார். ஆனால் இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சாதாரணமாக தங்குற தொகை ஒரு எண்ணு கட்ட பேச கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த அளவுக்கு பயந்தாங்களே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சிரிப்பார். எதுவுமே சொல்லாமல் ஒரு சிரிப்பு சிரிப்பு சிரிக்கிறார் இல்லையா, அதில் இது எல்லாமே வந்து காலியாக. நான் வந்து அதை எது சொன்ன மாதிரி அதுக்கு வந்து சரி பண்ணிக்கிட்டே அது மாதிரி இருக்கும். ஆனால் இரவு ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க, பேசிட்டு ரொம்ப நேரம் கடிச்சு தூங்குவாங்க. தூங்கிட்டு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நன்றி நன்றி தொடர் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு கடிதம் மட்டும் எழுதி வச்சுட்டு இவர்கிட்ட சொல்லாமே வந்து ஒரு கிளம்பி போயிட்டு இருப்பார். இதோட கதை முடிஞ்சுதான் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் என்னன்னாக்கா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கலில் போயிட்டு மறுபடியும் அவர் திரும்ப வர மாதிரியும் திரும்ப வருவாங்க. இவர் வேற ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அந்த அரசு பள்ளியிலிருந்து புதிய ஆட்கள் எடுத்த உடனே பழைய ஆட்கள் எல்லாம் வேலை விட்டு தேக்கிவிடுவாங்க. இவர் அங்கே இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு தனியார் கல்லூரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. தனியார் கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நூலகத்தில் பேப்பர் பார்த்துட்டு இருப்பாரு. பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த செய்தி ஜல்வாஸ் உடம்புடைய தலைவராக இருக்கிற மகேஷ் கர்மா இது ஆமாம் அவரை வந்து மாவோயிஸ்ட்கள் கொண்டுட்டாங்க அங்கிற செய்தியும் இருக்கும். அப்புறம் பெரிய குளத்தில் நடந்த மோதலில் 6 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு போட்டு அவங்களுடைய பேரும் இருந்தது. ஆனால் நான் வந்து அந்த பேர்கள் இருந்தது கவனித்தேன், ஆனால் அந்த பேர்களை வந்து நான் தனியாக படிக்கலை அப்படின்னு அந்த கதையை வந்து அப்படியே வந்து முடிச்சிடுவார். அதில் இல்லைனாக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இது மாதிரி அமைப்பில் செயல்படணும் நினச்சி செயல்பட முடியாமல் இருக்கிறவங்க ஆதரவாளராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய மனநிலையை ரொம்ப அழகாக அந்த கதையில் வந்து பதிவு பண்ணியிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் இந்த அட்டையில் பின்னாடியே போட்டிருப்பார், பின்னாடி இருக்கிறது அதுதான். இந்த சமூக கொடுமைகள் ஏதேனும் நிகழ்ந்தால் மட்டுமே வெளி உலகிற்கு வருகிறேன், கோபம் கொள்கிறேன், கருத்து பேசுகிறேன், அதன் மூலமாக ஒரு ரகசிய மகிழ்வு. அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் நன்மை இருக்கிறதா? அறச்சீற்றம் கொள்ளாத நேரங்களில் தின்று செறித்து சிரித்து கொண்டாடி என்னை பிரஸ்தாபித்து வாழ்கிறேன். இவனை சந்தித்ததை கூட யாரிடமாவது பெருமையுடன் கதை போல சொல்லிக் கொள்வேனோ என்னவோ, அப்படி சொல்லும் கதையில் எனக்கான இடத்தை விஸ்தரித்தும் கொள்ளுவேன். இப்போ நம்ம என்னால் இப்படி தான் இருக்க முடியாது, ஆனால் இப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கதையில் வந்து நல்லா பதிவு பண்ணியிருப்பார். இதுதான் இது மாதிரி தான் அந்த கதையில் முழுக்க. இன்னொரு கதையும் இருக்கும், அதுவும் இந்த தலித்தியம் சார்ந்த ஒரு இதுவாக தான் இருக்கும். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு போவாங்க, கல்லூரியில் வேலை செய்கிற ஒரு நண்பருக்கு மூலியமாக இவர் வந்து விண்ணப்பிப்பார். அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, ஆனால் நீங்கள் உங்கள் அட்ரஸில் அம்பேத்கர் நகர்னு இருக்கு, அம்பேத்கர் தெருன்னு இருக்கோம், அந்த இது மட்டும் எடுத்துடுங்க, ஆனால் அதை பார்த்து கூட வேலை கொடுக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க கல்லூரியில் இருக்கிற ஒரு இவருக்கு தெரிஞ்ச இவருடைய ஜூனியராக இருக்கிற ஒரு மாணவர் நண்பர், அவர் பேராசிரியராக இருப்பார். இவரும் அதுமாதிரி அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு தலித்துங்கிற அடையாளம் இல்லாமல் தான் விண்ணப்பமெல்லாம் போடுவார். எப்படி எப்படி எல்லாம் போட்டுட்டு இன்டர்வியூக்கு போவார். இன்டர்வியூக்கு போகும்போது எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அந்த தம்பி சொல்லி அனுப்போம், ஒரு 20,000 ரூபாய் கேளுங்கண்ணா, ரொம்ப அதிகமாக கட்டாதீங்க, ரொம்ப குறைவாக கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்போம். இவனை ரொம்ப கம்மியாக சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் அப்புறமா இன்டர்வியூ கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு 30,000 இருந்தால் பரவாயில்ல, நம்ம 30,000 இருந்தால் தான் சென்னையில் குடும்பம் நடத்த முடியும், 30,000 ரூபா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். தனியார் பள்ளியில் வந்து இவ்வளோ 30,000 ரூபாய் கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8,000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் விருப்பம் வந்தால் வரலாம், வரங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கே நீங்கள் சொல்லிடணும் அப்படி, அதை விட நாளைக்கே வந்து நீங்கள் சொல்லிடணும் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். ஆனால் அதே முதல்வர் இந்த 8,000 ரூபாய் இவருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற முதல்வர் என்ன பண்ணுவார்னாக்கா, வேறு அவங்களுடைய உறவினர் ஆட்களுக்கு வேலை செய்யும்போது தான் அங்கே வந்து 30,000-40,000 சம்பளம் போட்டு அந்த கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக என்னென்னாக்கா இந்த 8,000 கூட இல்லாமல் 30,000 இதுக்குனாக்கா இவன் வந்து வேலைக்கு எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து குறைவாக சொல்கிறான். அப்புறம் என்னன்னாக்கா இவன் வீட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு இல்லை சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான், அவங்களுக்கு நாளைக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ பண்ண முதல்ல வந்து முடிச்சுக்குவார். நான் இன்டர்வியூ பண்ணுறவருக்கும் வேலைக்கு வந்திருக்க ஒரு வயசு தான், அதான் சொல்லுவார். இப்போ அவன் வந்து பிரின்ஸிபல் அவருக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறான், நான் வந்து இன்னும் இந்த 40 வயசுல வேலைக்கு அலைஞ்சிட்டு கிடக்கிறேன், அவன் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு என்கிட்ட இவ்வளோ சம்பளத்துக்கு வரையான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாதிய ஏற்ற தாழ்வுகள் அதில் இருக்கிற அந்த கல்லூரிகள் நடக்கிற அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து சொல்லுவார். இன்டர்வியூ முடிச்சு வீட்டுக்கு போவான், இவரை வேலைக்கு வர சொன்ன அந்த தம்பிக்கு அவங்க மனைவி குழந்தை பிறந்திருக்கோம், அதனால் அவர் அன்றைக்கி கல்லூரிக்கு வந்திருக்க மாட்டார். அதனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு, ஏன்னா அவர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறந்திருக்கு, அவர் குழந்தை பிறந்திருக்கு, அதனால் ஒரு வாரம் பேசாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவனை பேசுகிறான், என்ன நான் இன்டர்வியூக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், சொல்லிட்டு அவனே சொல்லுவான், இந்தமாதிரி வந்தமாக சொன்னாங்க இவரெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லைனா அவனுக்கு ஓரளவுக்கு சம்பளம் 20,000 கொடுத்துருப்பானுங்க, ஆனால் உங்களை எடுக்கக்கூடாதுன்னு தான் அவனுக்கு எடுக்கலை அப்படின்னு சொன்னான்.
நீங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்னே இந்த இதெல்லாம் போடாதீங்க, அம்பேத்கர் நகர் அந்த தெருவெல்லாம் போடாதீங்கன்னு சொன்னேன், ஏன்னா நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா, ஏ இல்லைடா எல்லா இடத்துலையும் எங்கேயுமே இல்லைடா எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு நான் அட்ரஸில் கூட அம்பேத்கர் தெருன்னு வரும், அந்த நகர் நல்லா வரும், அதெல்லாம் கூட எடுத்துட்டேன், எங்கேயுமே அது கண்டுபிடிச்சிருக்க முடியாது அவங்க அப்படின்னு இவன் சொல்லுவான். இல்லைனா வார்த்தை சொல்லி சொல்லுவான், இல்லைனா அந்த தேவையா மையம் கண்டுபிடிச்சானா, எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறானா அவன் அப்படின்னு, எப்படிதான் கண்டுபிடிச்சான்னு சொன்னாக்க அப்புறமா சொல்லுவார், இல்லை எங்கேயுமே இல்லை ஆனால் நீங்கள் பிஹெச்டி பண்ணது வந்து தலித் இலக்கியத்தில் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை வச்சு அவன் வந்து சாதி கண்டுபிடிச்சிருக்கிறானா, அதனால தான் அவங்கள வந்து அவன் வேலைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிற மாதிரி முடியும் சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவார், நானும் வந்து ஒரு கோபக்காரன் தான் என்ன பண்ணிருக்கணும், போயிட்டு அவனை வந்து முதல்வரை கேட்டிருக்கணும், நீங்களும் தலித் இலக்கியத்தில் வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க, நாங்கள் பண்ணாலும் அதுவே உங்களுக்கு பெரிய குற்றமாட்டோம் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கணும். ஆனால் நான் அப்படி கேட்டிருந்தாக்கா என்ன வேலைக்கு சொன்ன அந்த ஜெயக்குமார் அவனை வந்து என்ன மாதிரி பயிலு தூக்கிக்கிட்டேன் இந்த இதுகளை வந்து அலைஞ்சிட்டு கிடக்கணுமா, அதனால நான் போயிட்டு அவனை சண்டை போடலை அப்படின்னு மாதிரி அந்த கதையை வந்து முடிச்சுக்குவார். அதை என்னக்கா பொதுவாக அதில் பார்க்கும்பொழுதோ அவருடைய அனுபவங்கள் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வழியாக இருக்கும், என்ன இவ்வளோ மோசமாக இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லாமல் பொதுவான அனுபவங்கள் மற்றவருடைய அனுபவங்களை கேட்டு எழுதுவது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த முற்போக்குவாதிகளில் கிண்டல் அடிக்கிறது அதிகமாக இருக்கும். நான் அதில் விமோசமாக எழுதும் எழுதியிருக்கிறேன், சினிமாவுக்கு வரவங்க அதிகமாக இவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எழுதுவார். வளசர வகத்தில் டீ கடையில் போய் கேட்டிங்கன்னாக்கா அதில் இருக்கிற கணிசமான ஆட்கள் இது மாதிரி எதுவும் ஒரு அமைப்புலேருந்து வந்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து கதையாக அல்லது உண்மையான கூட தெரியாது அப்படின்னு தான் பயமாக கிண்டல் அடிச்சிருப்பாரு. இப்போ எனக்கு என்னன்னாக்கா